ஸ்கிரீன் சீன் என்டர்டைன்மெண்ட் தயாரிப்பில் வி ஜெட் துரை இயக்கத்தில் சுந்தர் சி நடிக்கும் இருட்டு அக்டோபர் 11 முதல் உலகமெங்கும். ஹாய் எல்லாருக்கும் வணக்கம், நான் சாக்ஷி அகர்வால். ரொம்ப ஹாப்பியாக இருக்கு பிகாஸ் மை வெரி குட் ஃப்ரெண்ட் ஜோ மைக்கேல் பிரவீன் இந்த இவெண்ட் பண்ணுறாங்க. இட்ஸ் கால் த லக்ஸுரி அஃபேர் ராஜ்மட்டாஸ் ஃபேஷன் வீக். திஸ் இஸ் ஹேப்பனிங் ஆன் அக்டோபர் 3rd and 4th இன் நம்பர் சென்னை. ஸோ இந்த அவார்ட்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெர் இஸ் அன் ஆண்டர்ப்ரானர் ஹர் அவார்ட்ஸ், விச் மீன்ஸ் தட் இட்ஸ் ஆண்டர்ப்ரானர் அவார்ட்ஸ் எஸ்பெஷலி ஃபார் த ஃபீமேல். ஸோ இது ஒரு நல்ல பிளாட்ஃபார்ம் டு என்கரேஜ் யங் டேலண்ட், டு என்கரேஜ் விமென் ஆண்டர்ப்ரானர். ஸோ ஐ கம்ப்ளீட்லி சப்போர்ட் ஜோ ஃபார் இட். அண்ட் ஆல்சோ இட்ஸ் அ ஃபேஷன் வீக், ஸோ கண்டிப்பாக இது யூனோ ஒரு ஆண்டர்ப்ரானர் அவார்ட்ஸ் கூட ஒரு ஃபேஷன் ஒரு காக்டெயில் மாதிரி ஒரு விஷயம் நடக்குது. ஸோ ஐ எம் ரியலி ரியலி ஹாப்பி அண்ட் ஐ விஷ் ஜோ ஆல் த வெரி பெஸ்ட் அண்ட் ஐ எம் சோ ஹாப்பி த Chennai is being taken to the next level in terms of fashion and avanga women ki ivlo support pandranga na romba romba sandoshama irukku. So hats off Joe to you and all the best for it. Ellarkum vanakkam, Joe Michael. Vera vishayathukku paathirupinga, ipa idu pudhu vishayam. Ipa currently naanga vandu October 3rd and 4th we are doing a லக்ஸுரி அஃபையர் ராஸ்மலாஸ் ஃபேஷன் வீக்குன்ட்டு. இது வந்து ஸ்வேதா கங்காதர் அண்ட் ஹேர் பியாண்ட் ஸ்பான்சர் பண்ணி லோக்கல் பிராண்டு வந்து பவர்ட் பை பண்ணி பண்ணுற ஈவெண்ட்டு. ஸோ இது இந்த ஈவெண்ட்டு பார்த்தீங்கன்னா டோட்டலாக என்ன காம்பினேஷன் அப்படின்னா ஒரு ஃபேஷன் வீக்கு லீடிங் டிசைனர்ஸை ஷோகேஸ் பண்ணுறதும் ப்ளஸ் ஆண்டர்ப்ரனர் அவார்ட்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு புது கான்செப்டை உள்ளே கொண்டு வந்திருக்கோம். இது என்ன, உமன் ஆண்டர்ப்ரனர்ஸ், இன்ஸ்பைரிங் ஆண்டர்ப்ரனர்ஸ், யாரெல்லாம் ஒரு உமனுக்கு ரோல் மாடலாக இருப்பாங்க ஒரு ஒரு இண்டஸ்ட்ரியில் அவங்கள தேடி கண்டுபிடிச்சி 25 கேட்டகரிஸில் 25 அவார்ட்ஸ் தரும். ஸோ திஸ் இஸ் ஹேப்பனிங் ஆன் அக்டோபர் 3rd and 4th ரெண்டு நாளுமே ஹில்டனில் 6 மணிலேருந்து நைட்டு 10 மணி வரைக்கும். ஸோ பாசஸ் வேணும்னா யூ கேன் பிங் டு தி லக்ஸுரி அஃபேர் பேஜ். தேங்க்ஸ். ஆரம்பிச்சிட்டீங்களா பிக் பாஸ்? ஆடம் பாவீங்களா, நீங்கள் எங்கே விடவே மாட்டீங்களே. இல்லை, என்னை பொறுத்த வரைக்கும் தர்ஷன் இஸ் அ வெரி டிசர்விங் கேண்டிடேட். எல்லா டாஸ்க்கும் கரெக்டாக பண்ணுவாங்க, சூப்பராக பண்ணுவாங்க. எல்லா ஆக்டிவிட்டீஸ்லேயும் அவங்க டிபார்ட்மெண்ட் மட்டும் இல்லை, மற்ற எல்லா டிபார்ட்மெண்ட்ஸ்லேயும் நல்லா ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ ஐ திங்க் கண்டிப்பாக டிசர்விங் கேண்டிடேட், பட் சம்படி ஹேஸ் டு கோ அவுட்னா அட் தி எண்ட் ஆஃப் த டே. ஏன்னா எல்லாரும் நல்லா இப்போ விளையாடிட்டு இருக்காங்க. ஸோ ஒருத்தர் வெளியே தான் போகணும். பட் ஐ வாஸ் ஆல்சோ வெரி ஷாக், ரொம்ப ஷாக்கிங்காக இருந்தது தட் அவ்வளோ ஸ்ட்ராங்கான ஒரு கண்டெஸ்டன்ட் எப்படி வெளியே போயிட்டாங்க. பட் இட்ஸ் ஆல் பார்ட் ஆஃப் த ஷோ. ஸோ யா, தெரியாதுங்க, ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குது. ஒரு ஒரு வீக் என்னென்ன விஷயம் நடந்துட்டுருக்கு, ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குது. ஸோ ஐ ஜஸ்ட் ஹோப் த பெஸ்ட் ஒன் ஷுட் வின். ஏன்னா இந்த ஒரு ட்ரூ ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப் ஸ்பிரிட்ல எடுத்துக்கணும் எல்லாரும். ஏன்னா எல்லாரும் சூப்பராக பண்ணுறாங்க, எல்லாருக்கும் அவங்க அவங்க டேலண்ட் இருக்குது. ஸோ மே த பெஸ்ட் ஒன் வின். ஆக்சுவலி ஐ திங்க் ஸோ மேபி தர்ஷனுக்கு டைட்டில் வின் பண்ணல, ஆனாலும் ஹீ இஸ் 1 மில்லியன் ஆஃப் ஹார்ட்ஸ். ஸோ அதனாலே அவங்க எனிவே வெற்றி தான் சொல்லிட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். யா, தேங்க்யூ.